ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ் நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மிக்ஸி கிணத்தில் ரெண்டு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் பட்டாவில் அவங்க ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துடுங்க மிளகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதிலேயே ஒரு வெங்காயம் சேர்த்து குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டோம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துடுங்க ரெண்டு பட்டை லவங்கம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் குழம்பு ருசியாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு வந்துட்ருக்கு இப்போ இதில் உப்பு சேர்த்துடுங்க தேவையான அளவு சேர்த்துட்டு அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இதில் மஞ்சள் தூள் காட்டர் ஸ்பூனும் நாலு டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வதக்கிட்டோம் இதில் ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி நிறைய சேர்த்தோம்னா நான்வெஜ் குழம்புக்கு நல்லா இருக்காது ரெண்டு தக்காளி போதுமானதாக இருக்கும் இப்போ கோழியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நாட்டுக்கோழி இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து வதக்கிடலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வரட்டோன்னு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரம் வேகாது இப்போ நம்ம நிறுத்திட்டோம் ஸ்டீம் அடங்கிச்சு திறந்து பார்க்கலாம் கோழி நல்லா வெந்திருக்கு இப்போ நம்மளுக்கு இப்போ இதுக்கு நம்ம தேங்காவை அரைச்சி நம்ம தேங்காய் பாலை எடுத்து ஊற்றலாம் இப்போ அரை மூடி தேங்காய் நாலு முந்திரி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இப்போ இதை நல்லா வடிகட்டிடலாம் இப்போ இதை வடிகட்டிட்டோம் இப்போ இந்த பாலை நம்ம தேங்காய் பாலை குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இதை தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம இது நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சு தேங்காவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு கொத்தமல்லியை தூவி நிறுத்திடலாம் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சங்கீதா